الحمد لله، أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. எல்லா புகழும் கடவுளுக்கு மாத்திரமே. அந்த ஒரு கடவுளை தவிர வேறு இணை தெய்வங்கள் இல்லை என்று சாட்சிக்குரியவனாக ஆரம்பம் செய்கிறேன். அவர்தான் இந்த பிரபஞ்சத்தை இயக்கும் ஒரு மாபெரும் சக்தி, எல்லாவற்றிற்கும் மூலாதாரம். கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க அவர் அல்லாஹ், கடவுள், இறைவன், இரட்சகர், குதா, கர்த்தர் இப்படி கூப்பிடுறாங்க. இதே பெரிய அறிஞர்களோ இல்லட்டா வந்து விஞ்ஞானிகளோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த மூலத்தை, மாபெரும் சக்திய, அந்த அறிவாற்றலை, பியூர் கான்சியஸ்னஸ் இல்ல தூய ஒளி, எல்லையில்லா பேராற்றல் இல்ல இயற்கை பேராற்றல், இப்படிலாம் பல மாதிரி சொல்றாங்க. நம்ம தமிழ்ல உள்ள தேவார பாடல்கள் கூட இப்படிதான் சொல்லியிருக்கப்பட்டிருக்கு. ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்று இல்லாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடி அப்படின்னு தேவார பாடல்கள் சொல்றாங்க. ஒரு நாமம் ஓர் உருவம் இல்லா ஒன்று இல்லாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடி. நிறைய எந்த திருநாமங்கள் எடுத்தாலும் அது அந்த எப்படி அழைத்தாலும் அவரின் முழுமையை நம்மால சொல்ல முடியறதில்லை. அல்லாஹ்வுடைய முழுமையை, பூரணத்தன்மையை நம்மளால சொல்ல முடிவதில்லை. அந்த முழுமையின் ஒரு அம்சத்தை தான் நம்ம குறிப்பிடுறோம். எல்லா இடத்துலையுமே பல பெயர்கள் இருக்கு. இந்த பிரபஞ்சம் துவங்கியது அந்த மூலத்திலிருந்து. அந்த மூலத்துக்குள் தான் எத்தனை எத்தனை விந்தைகள் இருக்கு. பிரம்ம இன்னும் கண்டுபிடிக்காத விஷயங்கள் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அந்த மூலத்திலிருந்து துவங்கின இந்த பிரபஞ்சத்தை எத்தனையோ விந்தைகள், எத்தனையோ ஆற்றல், எத்தனையோ அறிவு, அன்பு, அதிசயம், நுட்பமான உண்மைகள். இதனால்தான் இதையும் தமிழ்ல சொல்லி வச்சிருக்காங்க, கண்டவர் விண்டில்லர், விண்டவர் கண்டில்லர் அப்படின்னு சொல்லி. அதாவது உணர்ந்தவர்களுக்கோ சொல்ல முடியவில்லை. கடவுளை பத்தி உணர்ந்தவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. சொல்ல முனைபவர்கள் அதை உணர்ந்ததும் இல்லை. அதனாலதான் விண்டவர் கண்டில்லர், கண்டவர் விண்டில்லர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த அல்லாஹ் இல்ல என்ன பேர் சொன்னால் சரி, கடவுள் இல்ல இறைவன், இரட்சகர், ஹுதா, கர்த்தர் இல்ல இந்த மாபெரும் சக்தி, அறிவாற்றல், தூய ஒளி, என்ன சொன்னாலும் இந்த அல்லாஹ் மேல, இந்த கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளவோ இல்ல நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கவோ நாம முழு சுதந்திரமாக இருக்கிறோம். நமக்கு முழு சுதந்திரம் இருக்கு. நீங்க நம்பிக்கை கொள்ளணும்னா கொள்ளுங்க, கொள்ளாம இருக்கனாலும் இருங்க அப்படின்னு சொல்றார் கடவுள். கடவுளே குர்ஆன்ல சொல்றார், நாம அந்த அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்றது, நாம சுதந்திரமா அவரை நாடணுங்கிறது அவருடைய நாட்டமாக இருக்கு. எந்த விதமான ஃபோர்ஸும் இல்லாம உணர்ந்து, இந்த பேராற்றலை உணர்ந்து, அந்த அறிவை உணர்ந்து, அந்த அன்பை உணர்ந்து, அந்த பிரபஞ்ச சக்தியினுடைய ஆற்றலை உணர்ந்து அவரை நாடணுங்கிறது தான் அவருடைய நாட்டமாக இருக்கு. அதை நம்ம குர்ஆனை படிக்கும் போதுதான் தெரியும். சூரத்துல் கௌஃப்ல 18வது அத்தியாயத்துல சொல்றாங்க, பிரகடனம் செய்வீராக. அந்த அந்த மூலத்திலிருந்து வந்ததுதான் இந்த அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல். அல்லாஹ் வந்து மனிதர்களை படைச்சிட்டு அப்படியே விட்டுறல, வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறாரு. அதை அடையாளம் கண்டுவதற்கான எல்லா ஆதாரங்களையும் கொடுக்கிறார், எல்லா வழிமுறைகளையும் காட்டி கொடுக்கிறார். அப்படி கொடுத்த அல்லாஹ் சூரத்துல் காஃப் 18வது அத்தியாயத்துல 29வது வசனம் சொல்றாங்க, பிரகடனம் செய்வீராக, இது உங்கள் இரட்சகரிடம் வந்த சத்தியமாகும். பிரகடனம் செய்யுங்க, இது அல்லாஹ்விடம் வந்து சத்தியமாகும். எவரொருவர் நாடுகிறாரோ அவர் நம்பிக்கை கொள்ளட்டும். எவரொருவர் நாடுகிறாரோ, அந்த நாட்டம் நம்மளுடைய சுய விருப்பமாக இருக்கணும். அதாவது நாமளா விரும்பி அல்லாஹ்வை புரிந்து உணர்ந்து அல்லாஹ் பக்கம் திரும்பக்கூடியவங்களா இருக்கணும். அதுதான் அவருடைய நாட்டமாக இருக்கு. இந்த மனிதன் விருப்பத்தோட அல்ல, விருப்பத்தோட அடிபணியணுங்கிறது அல்லாஹ்வுடைய நாட்டமாக இருக்கு. அவர் நம்பிக்கை கொள், அதாவது ஆகவே எவரொருவர் நாடுகிறாரோ அவர் நம்பிக்கை கொள்ளட்டும், எவரொருவர் நாடுகிறாரோ அவர் நம்பிக்கை கொள்ள மறுக்கட்டும் சொல்ற. விரும்புறவங்க நம்பிக்கை கொள்ளட்டும், எவரொருவர் நாடுகிறாரோ அவர் நம்பிக்கை கொள்ள நம்பிக்கை கொள்ளட்டும், எவரொருவர் நாடுகிறாரோ அவர் நம்ப மறுக்கட்டும். Proclaim this is the truth from your Lord. எல்லாரும் வந்திருக்கக்கூடிய சத்தியம், உண்மை. Then whoever wills let him believe and whoever wills let them
let him disbelieve. நம்புறதுக்கோ நம்ப மறுக்கிறதுக்கோ முழு சுதந்திரம் இருக்கு அப்படிங்கறத இது சொல்லுது. அல்லாஹ்வுடைய சூரத்துல் ஃபுர்கான்ல சொல்றார், அல் ஃபுர்கான் சட்ட புத்தகங்கள அந்த அத்தியாயத்துல சொல்றார் 57ல கூறும். எதுக்கு இது என்ன சொல்றாரு, அல்லாஹ் வந்து வெறும் வழிகாட்டுதலை மட்டும் அனுப்பிடல, அதை ஒரு ஒரு நபி மூலியமா அனுப்பிட்டு ஒரு தூதரை கொண்டு ப்ரூஃப் வேற பண்றாரு, உண்மைப்படுத்துறார். அவர் சொல்றாரு, நான் உங்கள்ட்ட பணம் எதுவும் கேட்கவில்லை, நான் முனைவதெல்லாம் உங்கள் இரட்சகரிடம் செல்லும் சரியான பாதையை கண்டுகொள்ள உங்களுக்கு உதவி செய்வதுதான். தூதருடைய குரான் சத்தியம், விரும்பினா நம்பிக்கை கொள்ளுங்க, இல்ல நம்பிக்கை கொள்ளாம இருங்க, அது உங்க உங்களுடைய நாட்டப்படி இருக்கட்டும். அடுத்தது தூதர், அவர் என்ன சொல்றார், நான் பணம் எதுவும் கேட்கல, நான் முனைவதெல்லாம் உங்கள் இரட்சகரிடம் செல்லும் சரியான பாதையை கண்டுகொள்ள உங்களுக்கு உதவி செய்வதுதான். இதனை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வதாக இருந்தால், நீங்க இதை தேர்ந்தெடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இதை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அந்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். சூரா முஸம்மில் சொல்றாரு பாருங்க, 73ல் 19ல் சொல்றாரு, இது ஒரு நினைவூட்டலாகும், இது ஒரு நினைவூட்டல். எவரெல்லாம் நாடுகிறாரோ அவர் தன் இரட்சகரின்பால் தன்னுடைய பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்ள. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அந்த விதியை பத்தி. நம்ம தவறாகவே அல்லாஹ் சொல்றாங்க, ஆல்மோஸ்ட் இவங்க எல்லாத்தையுமே தவறாதான் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு. விதியை பத்தியும் தவறாதான் புரிஞ்சு வச்சிருக்கோம், நான் இப்படி இருக்கிறதுக்கு அல்லாஹ் தாங்க காரணம், நான் இப்படி ஆயிட்டேன், நான் வந்து சோம்பேறியா இருக்கிறதுக்கு அல்லாஹ் தான் காரணம், இப்படிதான் எல்லாத்துக்குமே அல்லாஹ் மேல பழிய தூக்கி போடக்கூடிய, அதான் அல்லாஹ் நமக்கு பிரார்த்தனை கூட கற்றுக் கொடுக்குறாங்க. எங்கள் இரட்சகரே, எங்களுக்கு முன் சென்று போனவர் உண்மை நிந்தனை செய்தது போல் நாங்களும் உண்மை நிந்தனை செய்து விடாமல் எங்களை நீர் பாதுகாப்பீராக அப்படின்ட்டு. அப்போ எப்போ அந்த மாற்றம் வரும் அப்படின்னா, புரிஞ்சுக்கிட்டா தான் மாற்றம் வரும். இதுவும் பாரம்பரியமா தாய் தகப்பன் சொல்றதை கேட்டுதான் அப்படியே ரிப்பீட் பண்றோம். அதாவது ஒரு வசனத்தை படிக்கும்போது அதுல சொற்பொருள் இருக்கு, உட்பொருள் இருக்கு, நுண்பொருள் இருக்கு, மூணு பொருள் இருக்கு அதுல. உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை வேணா நீங்க பார்க்கலாம் நம்ம இன்ஷால்லா. அததான் மூணாவது அத்தியாயத்தின் 7வது வசனம் சொல்லுது, நேரடியா சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்கும், அதுக்கு வந்து உட்பொருள் ஒன்று இருக்கும், நுண் பொருள் ஒன்று இருக்கும். அல்ல அதான் சொல்றாங்க, தோஸ் ஹூ பொசஸ் இன்டெலிஜென்ஸ் வில் டேக் ஹீட்னு சொல்றாங்க. யார் அறிவில் சிறந்தவர்களா இருக்கிறாங்களோ, அக்கறை உடையவர்களா இருக்கிறாங்களோ, அவர்களை தேர்வர் யாரும் இதனை அடைய முடியாதுன்னு சொல்றது. அதனால அல் முத்தசீர் 74வது அத்தியாயத்தில் சொல்றாங்க, உங்களில் முன் செல்லவோ அல்லது பின் செல்லவோ விரும்புவர்களுக்காகத்தான் இந்த நினைவூட்டல். முன்னாடி போகணுமா போங்க, இல்ல பின்தங்கி இருக்கணுமா போங்க, இது ஒரு நினைவூட்ட. இது அடுத்தது அல் இன்சான் 76வது அத்தியாயம் 29வது வசனம் சொல்றார், இது ஒரு நினைவூட்டலாகும், நாடுகின்ற எவரும் தன்னுடைய இரட்சகரை நோக்கிய பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். நாடுகின்ற எவரும், நான் முதல்ல சொன்ன மாதிரி நாம அல்லாவை நாட வேண்டும்ங்கிறதுனால தான் அல்லாவுடைய சக்தி, அல்லாவுடைய வல்லமை, அல்லாவுடைய அறிவு, ஆற்றல், பேராற்றல், இது எல்லாத்தையும் அவங்க வேற வேற பேர்ல கூப்பிடுறாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அல்லாவுக்கு சப்மிஷன் பண்றோமா, இல்லை மற்றவங்களுக்கு காட்டிக்கிறதுக்காக பண்றோமா அப்படிங்கிறதையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். சூரா நபா 78ல் 39ல் எவரெல்லாம் நாடுகின்றாரோ அவர் தன் இரட்சகரிடம் புகழிடம் எடுத்துக்கொள்ள. அல்லாட்ட புகழிடம் எடுக்கணும்னு நாடணும் நம்ம, அல்ல போதுமானவர் அப்படிங்கிறத. அபச அந்த சூறால சொல்றாங்க, 80வது சூறால, உண்மையில் இது ஒரு நினைவூட்டலாகும், விரும்புகின்ற எவரும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சில வசனங்கள் தான் நம்ம படிக்க போறோம், பட் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விதியை பத்தி நம்மளுடைய தவறான, இல்லட்ட விதியை பத்தி நம்ம சரியா புரிஞ்சிருந்தா அல்ஹம்துலில்லாஹ் கோ அஹெட் முன்னாடி போங்க, இல்ல நம்ம வந்து மாத்தி தான் புரிஞ்சிருக்கோம் அப்படின்னா அதுக்குதான் சும்மா நம்ம வந்து அல்லாஹ் வந்து கத்து கொடுக்கறவங்க இருக்காங்க. எப்போ யாருக்கு எந்த விஷயத்த நமக்கு கத்து தருவாங்க, எவ்வளவு அக்கறையோட நம்ம இருக்கிறோமோ அவ்வளோ ஆழமா நமக்கு கத்து கொடுக்குறாங்க. அதாவது நம்மளுடைய எல்லாருக்கும் தெரியும் ஆதிபாவம்னா என்ன, ஏன்னா நம்ம இப்ப குரான் தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கிறோம். நமக்கு எல்லாம் திருப்பி ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க, அவங்க செஞ்சது தப்பு தான், திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம்,
அப்படின்னு சொல்லி அந்த அல்லாஹ்வுடைய ஆட்சி அதிகாரத்தை ஏற்றுக்கொள்வதற்காக ஒரு வாய்ப்பினை கடவுள் நமக்கு தந்தார். இதுதான் 33:72 சொல்லுது. தொடர்ந்து அல்ல அந்த முதல்ல சொன்ன மாதிரி இது சத்தியமாக இருக்கு, யார் விரும்புகிற நாடுறீங்களோ அவங்க இதில் கவனத்தில் எடுத்துக்கிறீங்கன்னு சொன்ன மாதிரி வானங்களுக்கும் பூமிக்கும் மற்றும் மலைகளுக்கும் தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் என்னும் பொறுப்பை நாம் முன்வைத்தோம். ஆனால் அவை அதனை சுமந்து கொள்ள மறுத்தன. அவங்கெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் அவங்க வேற வேற படைப்பு வானங்களுக்கும் பூமிக்கும் மலைகளுக்கும் தேர்ந்தெடுக்கும் சுதந்திரமனும் பொறுப்பை நாம் முன்வைத்தோம், ஆனால் அவை அதனை சுமந்து கொள்ள மறுத்தன. மேலும் அதனை குறித்து அஞ்சலியாக இருந்தன. ஆனால் மனிதன் அதனை ஏற்றுக்கொண்டான், மானிடன் அதனை ஏற்றுக்கொண்டான். அவன் வரம்பு மீறுகிறவனாகவும் அநியாயக்காரனாகவும் இருக்கிறான். இப்போ ஒரு சான்ஸ் கொடுத்தாங்கல்ல, அதை நம்ம யூஸ் பண்ணல. நம்ம என்ன சொன்னோம், சாத்தானுடைய யோக்கியதை நான் வந்து அந்த செயல் விளக்கத்தை பார்த்துட்டு தான் நாமளே தீர்மானிச்சோம். நிறைய பெருவாரியான மக்கள் இந்த மாதிரி ஒரு சோதனைக்காக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோங்கிற விஷயத்தையே தெரியாம இருக்கிறோம். நம்ம இதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கோம், இந்த பூமியினுடைய படைப்பினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதே தெரியாம இருக்கிறோம். அதாவது கடவுள் அவர்களை இந்த சோதனைக்கு உள்ளாவதற்காக கடவுள் அவர்களை படைத்தார் என்ற உண்மையை ஆட்சேபிக்கின்றனர். அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு ஆட்சேபிக்கிறாங்க. நம்ம எவ்வளவு பெரிய குற்றத்தை புரிஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறத அறிமுக உரையிலையும் பின்னிணைப்பு ஏழையும் அது வந்து ஒரு ஹொரண்டஸ் கிரைம் அப்படின்னு சொல்றாரு. கடந்த வாரம் சும்மால அந்த நாளை பத்தி தான் சொன்னார் நமக்கு, அதுக்கு முந்தின வாரம் பொறுமையை பத்தி பேச சொன்னாங்க. இப்படி வார வாரம் நம்ம நினைவூட்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கோம். அது இந்த மாபெரும் குற்றம், அது ஒரண்டை சிக்கிரம். அதாவது அது எவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யம் அல்லாவுக்குரியது, அது யாருக்குள்ளதுன்னு தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு புரியாம அறியாம நாம நம்மளே நமக்காக அந்த சோதனைக்கு ஆட்படுத்திக்கிட்டோம். நம்மளை நாமளே அந்த சோதனைக்கு ஆட்படுத்திக்கிட்டோங்கிற விவரமே நம்ம தெரியாம இருக்கிறோம். அதனால அந்த குற்றத்தை நாம அந்த குற்றம் தப்பு, நம்ம செஞ்சது தவறு அப்படிங்கிறத பழித்துரைத்து நம்மளை மீட்டுக் கொள்வதற்கானது ஒரு வாய்ப்பினை நாம கொடுக்க பெற்றோம். நமக்கு கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பு. எதுக்கு, நம்ம ஒரு தவறு பண்ணிட்டோம், ஆதிபாவம். அதனாலதான் ஜும்மாக்கு நடுவில் தூபு இல்ல அல்லாவின் பக்கம் திரும்புங்கள், அல்லாவின் பக்கம் மீளுங்கள் சொல்றது அதுதான். அந்த ஆதிபாவம் நான் வந்து இணை வைப்புங்கிற அந்த ஆதிபாவத்தை திருப்பி செய்ய மாட்டேன் என்று உறுதி ஏற்கிறேன், என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க யா அல்லா அப்படின்னு சொல்லிதான் நம்ம கேட்கணும் அந்த நேரத்தில். ஆயினும் இச்சோதனைக்கு உள்ளாவதை அவர்கள் தேர்ந்தெடுத்தனர் என்பதே அறியாதவர்களா இருக்கிறோம். இதை நம்ம தான் தேர்ந்தெடுத்தோங்கிறதே நமக்கு தெரியல. அதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த ஜும்மா. நம்ம தான் அந்த சோதனை தேர்ந்தெடுத்தோம் இந்த பூமிக்கு வந்திருக்கிறதுக்கு. அப்போ அல்லாவை நோக்கி நம்ம திரும்பணும் அப்படின்னு சொன்னா அதுக்குதான் அல்லாஹ் சூர 57:22 சொல்றாங்க. அதாவது அல்லாஹ் நோக்கி திரும்பணும். திரும்புறதுக்கு நமக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி படித்த வசனங்கள் எல்லாம் பாருங்க, இது சத்தியம். தூதர் வந்து ஒரு உதவி செய்யறார் நமக்கு, என்ன உதவி செய்யறாரு, ரட்சகரை நோக்கி போறதுக்கான அந்த திருப்பி படிக்கிற பாருங்க அந்த வசந்த மட்டும். நான் உங்கள்ட்ட பணம் எதுவும் கேட்கல, நான் முனைவதெல்லாம் உங்கள் ரட்சகரிடம் சரியான பாதையை கண்டுகொள்ள உங்களுக்கு உதவி செய்வது தான். ஒரு ஜஸ்ட் ஒரு ஹெல்ப் பண்ற அல்ல, அப்படி உடல நம்மள ஒரு ஹெல்ப் பண்றாரு, உங்களுக்கு உதவி செய்வதான். இதனை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வதா, அப்ப இதை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னா இதைத்தான் நம்மளுடைய மீட்சிக்கான பாதையா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல சூர 57:22 எல்லாம் ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது இந்த பூமியில ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு ஒளிப்பதிவு நாடா ஆல்ரெடி அல்லாவுக்கு தெரியும். அதனால தான் அதான் அல்லாவுடைய பேராற்றல் அல்லாவுடைய வல்லமையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஓஹோ இது அல்லாவால் முடியும் அப்படின்னு நம்ம சந்தேகப்பட மாட்டோம். இப்போ நம்ம என்ன சந்தேகத்தில் இருக்கோம், அல்லாஹ் விதிச்சபடி தானே நடக்கும் அப்படின்னு இருக்கோம். அந்த தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் நமக்கு இங்கே இருக்கு, நம்ம முன்னாடி இப்போ இருக்கு. முடிஞ்சு போனதெல்லாம் நம்ம எதெல்லாம் கடந்து வந்துட்டோமோ அவர் திட்டப்படி தான் நடந்துச்சு, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறது நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம், நமக்கு அதுதான் சோதனை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அப்படி சொல்ல மாட்டோம், பழிய தூக்கி எல்லாம் மேலே போட மாட்டோம். நல்லதெல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலேருந்து வருது, தீயதை நம்ம என்ன சொல்கிறோம் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, ஆனால் பழிய தூக்கி எல்லாம் மேலே போட்டுரும். 57:22 பூமியின் மீதோ
அல்லது உங்களுக்கோ நிகழ்கின்ற எந்த ஒன்றும் ஏற்கனவே பதியப்பட்டுள்ளது. படைக்கப்படுவதற்கு முன்னரே இதனை செய்வது அல்லாவுக்கு எளிதானதாகும். அதனாலதான் நான் சொன்னேன், இந்த விஞ்ஞானத்தை ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்க அவங்க வந்து அந்த இயற்கை பேராற்றல் என்னமெல்லாம பேர் சொல்லி சொல்றாங்க, அவ்வளவு இன்னும் கண்டுபிடிக்க முடியாத எத்தனையோ அற்புதங்கள் இன்னும் கோடிக்கணக்கில் இருக்கு. நம்மளுடைய ரப்பு யாரு அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டேன்னு வைங்களேன், நம்ம இந்த பழி தூக்கி அவர் மேல இல்ல இல்ல, நமக்கு உண்மையிலேயே ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கிறார் அல்ல. நம்ம முன்னாடி இருக்கு, நம்மளுடைய விதி நம்ம கையில தான் இருக்கு, கிட்ட இருக்கு. அல்லாவை செலக்ட் பண்றதா சைத்தான செலக்ட் பண்றதா அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வைங்க, சோம்பேறித்தனமா இருக்க மாட்டோம். ஒர்க் ஹார்ட், இன்னும் ஹார்டா ஒர்க் பண்ணுவோம், பழி தூக்கி போட்டு போக மாட்டோம். யார் ஒருத்தர் அல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டோம், அல்லாஹ் இஸ் டூயிங் எவ்ரிதிங் புரிஞ்சுக்கிட்டாரோ, அல்லாஹ் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங், அவர் பழி போட மாட்டார். பழி குழம்பிக்கிட்டும் தெரிய மாட்டார், அவன் சரியில்லை இவன் சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை, என்ன செய்வோ அதை செய்வோம், எல்லா பொறுப்புமே அல்லாட்ட ஒப்படைப்போம், போய்கிட்டே இருப்போம் அல்லாஹ்வுடைய பாதையில. இப்ப அப்படி போகணும்னா பெருவாரியான மக்கள் தீலூட்டும் இந்த சோதனைக்கு உள்ளாவதற்காக கடவுள் அவர்களை படைத்தார் என்ற உண்மையை ஆச்சது முதல்ல அதை ஆட்சேபிக்க கூடாது. எதை நம்ம ஒரு சோதனைக்கு தாம்பா வந்திருக்கோம், நம்ம முன்னாடி வரக்கூடிய எல்லாமே நமக்கான சோதனை தான். ஒரு முடிவெடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்துக்கு நம்ம வரோம், ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு சிந்தனையிலும் நமக்கு ஒரு சோதனை இருக்கு. இது சரியா தவறா நம்ம சப்மிட் பண்றோமா அப்ஜெக்ட் பண்றோமா, சப்மிட் பண்றோமா அப்ஜெக்ட், அப்படி செக் பண்றதுக்கான ஒரு சோதனை நம்ம முன்னாடி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் மேல பழி தூக்கி போட மாட்டோம். 57:22 பார்த்தோம், வானங்க பூமியின் மீதோ அல்லது உங்களுக்கோ நிகழ்கின்ற எந்த ஒன்றும் ஏற்கனவே பதியப்பட்டுள்ளது, படைக்கப்படுவதற்கு முன்னரே இதனை செய்வது கடவுளுக்கு எளிதானதே ஆகும். இப்போ விதிங்கிறது வந்து அல்லாஹ்வுக்கு ஒரு சாதாரணம், ஆனா ஒரு நிதர்சனம். அல்லாஹ்வுக்கு வந்து அப்படி ஜஸ்ட் பாசிங் கிளவுட்ஸ் தான். யார் நரகத்துக்கு போவா யார் சொர்க்கத்துக்கு போவார்னு அவருக்கு தெரியும், ஏன்னா அவர் அல்லாஹ், அவர் ரப். நம்மை பொறுத்தவரை, ஆனா அல்லாஹ்வை பொறுத்தவரை அது நிதர்சனம், ஆனா நம்மை பொறுத்தவரை அல்லாஹ்வின் பரிபூர்ணமான அதிகாரத்திலோ அல்லது சாத்தானின் பல தெய்வ கொள்கைகளை கண்ணாற்றங்களோ சேர்ந்து கொள்வதற்கு நமக்கு முற்றிலும் சுதந்திரமானவர்களாக உள்ளோம். நம்ம விதி எது, அல்லாஹ் பக்கம் இருக்கணுமா சைத்தான் பக்கம், நமக்கு சுதந்திரம் இருக்கு. அதனால விதியானது கடவுளை பொறுத்தவரை ஒரு நிதர்சனமாகும், நம்மை பொறுத்தவரை அல்ல. அதனால இதை புரிந்து இந்த புரிதலானது தான் நாடுகின்றவரை கடவுள் வழி நடத்துகின்றார், மேலும் தான் நாடுகின்ற எவரையும் வழிதவறி செய்கிறார் என்று கூறுகின்ற அநேக வசனங்களை விளக்குகின்றது. இப்ப நான் மேல படித்த வசனங்கள் அதுதான். நம்ம எப்படி நாடணும்னா அப்படின்னா விரும்பி அல்லாவை நாடணும், விரும்பி நாடுறது அல்லா நாடுறார். ஏன்னா இந்த மனிதன் தவறான முடிவெடுக்கிறதுக்கு அல்லா விரும்புறது இல்லை, நம்ம தவறான முடிவெடுக்கிறதுக்கு அல்லா விரும்புறது இல்லை. ஆனா அந்த முடிவெடுக்கக்கூடிய சுதந்திரம் நம்ம கையில இருக்குங்கிற விஷயத்தை நம்ம எப்பவுமே நினைச்சிருந்தா தான் வெற்றி அடைய முடியும். அதாவது நினைத்ததை தொடர்ந்து நினைத்துக் கொண்டிருக்க முடியுமானால் நினைத்ததை எளிதபடியே அடைவது எளிது. இதுக்கு ஒரு திருக்குறள் கூட இருக்குது, உள்ளியது எய்தல் எளிது மண் மற்றும் தன் உள்ளியது உள்ள பெரியன் அப்படின்னு நம்ம நினைச்ச இதுதான் நம்ம மைண்ட்ல இருக்கணும் எப்பவுமே. அல்ல நமக்கு ஒரு ஒரு சோதனைக்காக தான் வந்திருக்கோம், இந்த சோதனை நம்ம முன்னாடி ஒவ்வொரு விஷயத்துக்கும் வருது. மனைவிட்ட பேசும்போதும் சரி, எந்த இந்த அதாவது உணர்வோடு இருந்து நாம செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் ஒரு சோதனை இருக்கு. நீங்க என்ன முடிவு எடுக்கிறோம் அப்படிங்கிறதுல நாம செக் பண்ணி, அதுதான் அல்லாவுடைய நினைவுல, அதைத்தான் அல்லா சொல்றார் 51:56 மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் படிச்சிடும் வசனத்தையும் படிச்சிடும். அப்ப ஒவ்வொன்றிலையும் சோதனை இருக்கு அப்படின்னா அதுல வந்து அந்த விஷயத்தை அந்த சூட்சமத்தை நாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா பேசு. என்னை மட்டுமே வழிபடுவதற்காக அன்றி ஜின்களையும் மனிதர்களையும் நான் படைக்கவில்லை அல்ல. அப்ப வழிபடுறதுன்னா பேச்சு சொல்லிக்கிட்டே இருக்கிறதா இல்லை, திங்க் பண்ணி எதையும் செய்யறதுக்கு முன்னாடி யோசிங்க, பேசுறதுக்கு முன்னாடி யோசிங்க, கோபப்படுறதுக்கு முன்னாடி யோசிங்க, பொறாமப்படுறதுக்கு முன்னாடி யோசிங்க, அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படுறதுக்கு முன்னாடி யோசிங்க, சம்பா சாப்பிட்றதுக்கு முன்னாடி யோசிங்க, இது நமக்குள்ளான சாப்பாடு தானா அப்படின்னு இதெல்லாம் சொல்லித்தராரா இல்லையா, அல்ல சொல்லித்தராரு. அதனால நாம உணர்வோடு நாம எதிர்கொள்ளக்கூடிய எல்லா விஷயத்திலையும் இந்த சோதனை முன்னாடி வந்து நிற்கணும், அது நமக்கு மைண்ட்ல இருக்கணும். அதாவது இதுக்கு ஒரு நல்ல வெற்றி பெறுவதும் சாதனைகள் புரிவதும் மனநிலையை பொறுத்தாங்க இருக்கு. இந்த மனநிலையில் நம்ம தொடர்ந்து இருக்கிறோமா
அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொன்ன ஒரு விஷயத்த நாம ஒரு வசனத்தை யோசிச்சு பார்ப்போம்னு சொன்னேன். இன்ஷால்லா அடுத்த குத்பால அதை பார்க்கலாம். இப்போ நம்ம என்னுடைய ஆதி பாவத்திற்காக நம்ம பாவ மன்னிப்பு பெறுவோம். தூபு இல்லல்லா அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லா வஹ்தஹு லா ஷரீக லஹு. அதாவது நம்மளுடைய வெற்றி எதில் இருக்கு அப்படின்னா அல்லாஹ்வுடைய சாம்ராஜ்யத்தில் தொடர்ந்து இருக்கிறதுக்கும் சரணடைந்தவர்களாக மரணிக்கிறதுலையும் தான் இருக்கு. அதான் அல்லாஹ் பிரார்த்தனை பண்ண சொல்றாங்க, சரணடைந்தவர்களாக எங்களை முழுசா நுழைய உள்ள வச்சிருங்க யாருலாம், சரணடைந்தவர்களாகவே மரணிக்க செய்யுங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்ண சொல்றாங்க. இப்போ எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் அதில் இருக்கு. அப்போ அந்த அந்த வெற்றி பெறுவதும் சாதனைகள் புரிவதும் நம்மளுடைய மனநிலையை பொறுத்தா இருக்கிறது. நம்ம எப்போவாவது அல்லாஹ் நினைக்கக்கூடிய மனநிலையில் இல்லாமல் எப்பவுமே அல்லாஹ்வுடைய மனநிலையில் நினைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நம்மளுடைய எண்ணங்களை பொறுத்திருக்கு. வெற்றியின் தாரக மந்திரத்தை ரெண்டு சொற்களில் சொல்லணும் அப்படின்னா ரெண்டே வார்த்தையில் ஸ்டெட் ஃபாஸ்ட்லி பெர்சேவ். குரான் அதையும் சொல்லுது 253. வெற்றி பெறுவதற்கான மந்திரம் சூத்திரம் எதுன்னா நம்ம என்ன பண்றோம், ஏதாவது ஒரு வியாபாரம் பண்றோம் இது சரியில்லை அப்படின்னு விட்டுறோம், ஏதாவது ஒரு வேலைக்கு போறோம் இது சரியில்லை அப்படின்னு விட்டுறோம். ஆனா வெற்றி பெற்றவர்களாக தான் பாருங்க, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதுல தொடர்ந்து இருந்தவங்க தான் வெற்றி பெற்ற. நீங்க வேணா அதாவது நமக்கு முன்னாடி நடக்கக்கூடிய சரித்திரங்கள் சம்பவங்கள் எல்லாமே நமக்கு பாடமா அமையும். அதுதான் 36:40 சொல்லுது. 36 அத்தியாயத்துல சூரா யாசின்ல கடந்த காலத்துல இருந்து பாடம் கற்றுக் கொள்ளுங்கள், வருங்காலத்தில் நன்னறியா இருக்கிறதுக்கு. அப்போ அந்த எண்ணத்தை பொறுத்துதான் இருக்கிறது. அதனால வெற்றிக்கான தாரக மந்திரத்தை இரு சொற்களில் கூற வேண்டும் என்றால் ஸ்டெட்பாஸ்ட்லி பர்சீவர், உறுதிப்பாட்டுடன் தொடர்ந்து இருப்பவர்கள். இதில் தான் வெற்றியின் ரகசியமே அடங்கியிருப்பதாக அல்லாஹுவின் வழிகாட்டுதல் கூறி அறிஞர்களும் இந்த நான் சொன்ன இல்லையா இந்த ஆராய்ச்சி பண்ணி சொல்றவங்களும் அதைத்தான் சொல்றாங்க. ஒருத்தர் இப்படி எழுதி ஒருத்தர் வந்து 60 வயசுக்கு அப்புறம் பெரிய சக்சஸ்ஃபுல் மேனாகி அவர் பேப்பர்ல விளம்பரம் கொடுக்குறாரு. இப்படி எப்படி கொடுக்குறாரு, மேலே செல்லுங்க, விடாமுயற்சிக்கு ஈடாக உலகில் எதுவுமே இல்லை, திறமைக்கு ஈடாகாது, திறமைலாம் ஒரு மண்ணுக்கு ஆகாது, திறமை இல்லை, திறமை இருக்கிறவங்களாம் ஏதாவது திறமையிலிருந்தும் தோல்வி பெறுவோர் சகஜம், நிறைய திறமை இருக்கும் ஆனால் தோல்வியா அடைஞ்சிட்டு என்ன பாய்வேன், இவ்வளோ டேலண்டா இருக்கான் சகஜம், மேதைத்த பெரிய அறிவாளி, மேதைத்தனம்லாம் ஈடாகாது. பலன் காணா மேதை என்பது பழமொழி, மேதைகள் யாரும் பலன் காண முடியாது அப்படிங்கிறது பழமொழியான். கல்வி மட்டும் பெருசா படிச்சு கல்வி மட்டும் ஈடாவதில்லை, இந்த உலகம் படித்து பாதை தவறியவர்கள் நிறைந்திருக்கிறது, நிறைய படிச்சிருப்பான் ஆனா கொண்டு போய் நம்பிக்கை கொண்டு கல்விட்டு அடமான வைப்பான், இல்ல ஒரு மனிதன்ட்ட கொண்டு போய் அடமான வைப்பான். விடாமுயற்சியும் உறுதியும் மட்டுமே சர்வ வல்லமை படைத்தது. அதைத்தான் அல்லாஹ் 253 நம்பிக்கை கொண்டவர்களே உங்களைத்தான் உறுதிப்பாட்டுடன் சலாத்து தொடர்பு தொழுகையின் மூலம் உதவி தேடுங்க. அல்லாட்ட எப்படி சொன்னா உறுதிப்பாட்டோட நாலு வேலை மட்டும் தொழுகிறது இல்லை மூணு வேலை மட்டும் தொழுகிறது இல்லை நினைச்சா தொழுகிறது, ஒரு மனநிலை நினைச்சா அல்லாஹை பத்தி பேசுறது இல்லை நினைச்சா அல்லாஹை புகழ்றது. சலா தொடர்பு தொழுகையின் மூலம் உதவி தேடுங்க. உறுதிப்பாட்டுடன் தொடர்ந்து இருப்பவருடன் கடவுள் இருக்கிறார். அப்ப கடவுள் கூட நம்ம கடவுள் கூட இருந்தோம் இல்ல கடவுள் நம்ம கூட இருந்தார் மட்டுமே தான் விருப்பத்தோட நாம அல்லாஹ்வை நாடுவோம். அதனால நான் ஒரு வசனத்தை மட்டும் சிந்திப்பேன்னு சொன்னேன். 20 அத்தியாயத்தின் 40 இந்த விதியை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரே ஒரு வசனம். அதாவது நமக்கு எல்லாம் மூசாவை பத்தி தெரியும், பிரவுனை பத்தி தெரியும். அல்லாஹ் மூசாவை அனுப்புறாரு, பிரவுன் போய் பேசுங்க அப்படின்னு சொல்லி, ஸ்பீக் டு ஹிம் நைஸ்லி எல்லாம் சொல்றாரு. தெரியாதா அல்லாவுக்கு இவன் வந்து முத்திரை குத்திட்டான், இவன் ஜெயிக்க மாட்டான்னு. நான் அதான் சொன்னேன், சொற்பொருள் உட்பொருள் நுண்பொருள் மூணு பொருளும் இதுல பாருங்க இந்த வசனத்துல. ஸ்பீக் டு ஹிம் நைஸ்லி, அவன் நல்ல விதமா பேசுங்க. நம்மளையும் அல்லா தான் சொன்னார், ஐயோ அல்லதி நாமனும் அத்தக்குள்ளாகும் கூலு கவுலன் செய்த நல்ல விதமா பே, நல்ல சொற்களையே கூடுங்கள்னு சொல்றாரு. அதைத்தான் மூசாவுக்கும் சொல்றாரு. ஹீ மே டேக் ஹீ, ஒருவேளை அவன் நல்லுணர்வு பெறக்கூடும், பிகம் ரெவரண்ட் பக்திமானா மாறிவிடக்கூடுன்றார். அப்ப விதியை அங்க பாருங்க நீங்க, இந்த விதி நமக்கு முடிவெடுக்கக்கூடிய சுதந்திரம் அங்க இருக்குங்கிறத அல்லாஹ் எப்படி உள்ள வச்சிருக்காரு பாருங்க. இப்படி வசனங்களை நாம பார்க்கணும்னு சொல்றோம், பார்க்கணும், முடிவெடுக்கக்கூடிய சுதந்திரம் நமக்கு இருக்கு அல்லாஹ், அதுதான் சோதனையா நமக்கு தந்திருக்கிறாரு, இதுதான் விதி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுங்கிறத நான் சொல்றேன், அல்லாஹ் சொல்றாருன்னு நான் சொல்றேன்.
நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றாரு, அல்லாஹ் இப்படிதான் சொல்றாங்க, அல்லாஹ் இப்படிதான் கத்து தராங்க நமக்கு. அதனால நல்ல முறையில் அவனுடன் பேசுங்கள், நல்லா கவனிச்சு பாருங்க. நல்ல முறையில் மூசா பிரவுன் வந்து அவன் நரகவாசி, குரானே சொல்றாரு அவன் உலகம் இருக்கிற வரைக்கும் அவன் பாடி இருக்கும். அவன் ஒரு அதாவது அநியாயத்தினுடைய அக்கிரமத்தினுடைய உச்சபட்சம் அவன் கொடுங்கோலன்லாம் சொன்ன அல்லாஹ் மூசாட்ட சொன்னாரு நல்ல விதமா பேசு. ஒரு அப்போ நம்ம எப்படி பேசணும் மற்றவங்கள்ட்ட? நம்ம என்ன முத்திரை குத்திடுறோம். அவன்லாம் வேலைக்கு ஆக மாட்டான், அவன்லாம் யூஸ்லெஸ். நேற்று இருந்தாலும் இன்னைக்கு இல்லைங்க, நேற்று இருந்த மனநிலை இப்ப இல்லை. ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்த மனநிலை இப்ப இருக்காது நமக்கு. அதனால எப்பவுமே ப்ரீஜுடிஷ் வந்து கண்டனம் செய்து குரான், முன் முடிவுகளை கண்டனம் செய்து முடிவு எடுக்காதன்னு. அல்லாஹ் அல்லாஹ் நம்மளவங்க வந்து முன் முடிவு எடுக்க மாட்டாங்க. ஒரு ஒரு விஷயத்த பேச போறோம், முன்னாலே முடிவு பண்ணிட்டு வந்து பேசக்கூடாது. அங்க அதெல்லாம் சொல்றாரு, உங்களை ஏதாவது பிரச்சனையா கன்சல்ட் நம்ம பிரைவேட்டா கன்சல்ட் பண்ணிட்டு அதை வந்து அப்படியே கக்குறோம் அங்க வந்து இல்ல அந்த இடத்துல. அதுதான் அல்லாஹ் 42 அல்ல தெளிவா சொல்றாங்க, ஏதாவது ஒரு எந்த பிரச்சனையா இருந்தாலும் கன்சல்ட் பண்ணு. வீட்லயா என்ன பண்ணலாம், கன்சல்ட் பண்ணு, புள்ள குட்டி எல்லாரோடையும் சேர்ந்து இப்படி பண்ணிக்கலாமா இப்படி பண்ணிக்கலாமா, ஒரு வேலை இடத்துலயா இப்படி பண்ணிக்கலாமா கன்சல்ட் பண்ணு, சமூகத்திலேயா இப்படி பண்ணிக்கலாமான்னு கன்சல்ட் பண்ணுங்க. கன்சல்ட் பண்ணும் போது அங்க அல்லாவுடைய வழிகாட்டுதல் நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி முடிவெடுத்தோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அதைத்தான் இந்த வசனத்துல இருந்து நம்ம கத்துக்கலாம். நல்ல முறையில் அவனுடன் பேசுங்கள், அவன் கவனத்தில் எடுக்கவோ அல்லது பக்திமானாகவோ ஆகிவிடக்கூடும். நம்ம குரான் கிளாஸ்ல கூட நல்ல விதமா பேசுறது இல்லை, காட் காட்னு பண்றோம். ஏன்னா நம்ம அதாவது நம்ம கரெக்டு அப்படிங்கறத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காகவோ, ஏன்னா அல்ல பாத்துக்கிட்டே இருக்காருங்க என்ன ஆக போகுது. சோ வாட், தப்பாவே சொன்னா என்ன, கரெக்ட் பண்ணா போச்சு. இதுக்கு நம்ம தான் முன்னுதாரணமா இருக்கும். அதனாலதான் நான் சொல்றேன், இந்த உலகத்துல ஒரு காரணம் இருக்கு நம்மளை படைச்சதுக்கெல்லாம். அதாவது நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு, அதை நமக்காக நாம் முடிவு செய்து செயல்படுவதற்கு உறுதிப்பாடுடன் தொடர்ந்து இருப்பது நன்று. நமக்காக இந்த பூமியில கடமை இருக்கா இல்லையா, இருக்கு. அதை நமக்காக நாம் முடிவு செய்யணும், அதுதான் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய விதி. இதை நியதின்னு சொல்லலாம், லான்னு சொல்லலாம், ஊழ் சொல்லலாம், கர்மான்னு சொல்லலாம். ஏன்னா என்ன செஞ்சாலும் அது ரிட்டர்ன் வரும். இப்ப நாம அனுபவிக்கிறது வந்து சரியில்லைன்னு நினைச்சேன்னா நல்லது விதைங்க, விதைச்சதுதான் விளைஞ்சிக்கிட்டு இருக்கு. இங்க எந்த சிம்பத்தியும் கிடையாது. யார் என்ன பண்ணாலும் சரி, யார் என்ன ஸ்டேட்டஸ்ல இருந்தாலும் சரி, என்ன அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, அதெல்லாம் நாம நமக்காக வரவழைச்சுக்கிட்டது தான், யாரும் தரல. அடுத்தால நல்லது வேணும் அப்படின்னா அதான் புதியது ஒரு விதி செய்வோம்னு சொல்றாங்க. இனி ஒரு விதி செய்வோம், இனி ஒரு விதி செய்வோம் இன்ஷால்லா. அல்லாவுடைய வழிகாட்டுதல்ல நம்ம தொடர்ந்து இருந்தோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் நமக்கு நல்லது தாங்க நாடுற அப்படிங்கிறதுல நாம உறுதியா இருப்போம். குரானை வெறும் படிச்சு சொன்னா மட்டும் நேர்மறை எண்ணங்கள் மட்டும் போதாது, வெறுமை சொன்னா மட்டும் போதாது, நேர்மறை உணர்வுகளும் அந்த சப்மிஷன் நம்ம சரணடைறோங்கிற ஃபீலிங் வேணும். அதுதான் விரும்பி அல்லாஹ்வை விரும்புறது, விரும்பி அல்லாஹ்வை விரும்புறது, நாடி அல்லாஹ்வை நாடுறது, நம்மளுடைய நாட்டத்தோட அல்லாஹ்வை நாடுறது. நேர்மறை எண்ணங்கள் மட்டும் இருந்தால் போதாது, நேர்மறை உணர்வுகளும் நேர்மறை செயல்களும் இருக்க வேண்டும். அதுக்கு சிறந்த முன்னுதாரணமா நம்ம இருக்கணும். வெறும்னா படிச்சு மட்டும் சொன்னா பத்தாது, அந்த உணர்வு இருக்கணும், அது செயல்ல இருக்கணும். இதுக்கு நம்ம நல்ல முன்னுதாரணமா இருக்கணும். நாம தான் ஒரு சமுதாயத்துக்கு முன்னோடி. நம்ம குழந்தைங்க நம்மளை பார்த்தா கத்துக்கிறாங்க, படிக்கிறாங்க, பின்பற்றுறாங்க. இன்ஷா அல்லாஹ் அதற்கான நமக்குரிய அந்த விதிங்கிற விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியா இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. அக்கீம் சலா, எல்லோரும் தொழுகைக்கு தயாரா.